அடிவாரத்தில் இருந்து இந்த கோவிலுக்கு செல்லும் மலைப்பகுதியில் பாதை ஒன்று உள்ளது. இங்கு நடந்துதான் செல்ல வேண்டும். இயற்கையின் எழில் கொஞ்சம் அழகான பகுதி இது. இயற்கையை ரசித்துக் கொண்டே நாம் செல்லலாம். இப்போது நாம் கோவிலை அடைந்து விட்டோம். இது இந்த சமய அறநிலைய துறைக்கு சொந்தமாக்கப்பட்டுள்ளது. நாம் கோவிலை அடைந்தவுடன் அங்கே ஒரு நீர்த்தேக்கம் உள்ளது. அதில் நீராடிவிட்டுதான் முருகனை தரிசிக்க செல்ல வேண்டும். இந்த கோவிலின் அருகில்தான் சுருளி தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்த தண்ணீர் மலைமேல் இருந்து வருகிறது. இதில் குளித்துவிட்டு முருகனின் குடும்பத்தை தரிசிக்க செல்லலாம். நாம் முருகனை தரிசிக்க செல்லும் வழியில் விநாயக பெருமானை தரிசித்து விட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினால் சுருளி வேலப்பரை தரிசிக்கலாம். மிகவும் சக்தி வாய்ந்த சுருளி வேலப்பர் குடும்பம் குழந்தை பாக்கியம், தொழில் அபிவிருத்தி, குடும்ப பிரிவினை மற்றும் அனைத்து விதமான நோய் நொடிகளில் இருந்தும் விடுதலை பெற அருள் புரிகின்றார் இந்த சுருளி வேலப்பர் குடும்பம். Thank you.
இப்ப நாம பாக்குறது சுருளி தீர்த்தம் என்ற புனித நீர். இது மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகை தீர்த்தமாகும். சுருளி வேலப்பரை பார்ப்பதற்கு முன் கீழே இமயகிரி சித்தர் தவம் புரிந்த கைலாச குகை ஒன்றையும் நாம் பார்க்கலாம். இந்த குகையின் உள்ளே நாம் செல்லலாம். இதன் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் நாம் படுத்து மண்டியிட்டு தான் செல்ல வேண்டும். உள்ளே ஒருவர் மட்டுமே உட்கார்ந்த நிலையில் தியானம் செய்யும் வகையில் அமைந்திருக்கும். இங்கு நிறைய குரங்குகளும் இருக்கின்றன. நம்மை பார்த்தவுடன் நமக்கு ஏதாவது வாங்கி வந்திருப்பார்களோ என்று ஆவலோடு ஓடி வந்து பார்க்கின்றன. இங்கு செல்ல விரும்புபவர்கள் இந்த குரங்குகளுக்கும் தவறாமல் ஏதாவது வாங்கி செல்லுங்கள். அமர்ந்திருக்கும் மூல ஸ்தானத்தில் பூஜை நடப்பதையும் அந்த குருக்களிடம் சுருளி வேலப்பர் சுவாமியின் வரலாறு பற்றியும் சுருக்கமாக கேட்கலாம். திருக்கோவில் தேனி மாவட்டம் சுருளிமலையில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1505 வேணும் அந்த கோவில். கோவில் பேர் வந்து சுருளி வேலப்பர்.
கிராமப்புறங்களில் கைலாய குகைன்னு சொல்லுவாங்க. சொல்லி வேலைப்பா இங்கே வந்து அமாவாசை பவர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக உண்டு. இங்கே தீர்த்தம் வந்து இந்த காசி, ராமேஸ்வரம், கொடுமை இப்படி 36 வகை தீர்த்தத்தில் சொல்லி தீர்த்தம் ஒன்று. இங்கே கோயில் கும்பாபிஷேகத்துக்கு, வீடு கரகப்பிரசு, முக்கியமான மங்களாரத்துக்கெல்லாம் இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைலாச கோயிலில் வந்து எப்படி குடும்பத்தோடு இங்கே கோயிலுக்கு சாமி கொண்டு வந்திருக்கீங்களோ அது மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகர் அண்ணன், முருகன் தம்பி, சிவன் அப்பா, அம்மா நாகம்மா, முருகனுக்கு மாமே மச்சினே இருப்பாங்க, பெருமாள் பெருமாள் இருக்காங்க. ஒரே கருவறையில் அது குடும்பத்தோடு இருக்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பையன் கொடுப்பாரு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண காரியம் இங்கே கூடும். பெரும்பாலும் இந்த தீர்த்தம் வந்து இங்கே 48 இருக்கு போய் வீட்டில் போய் வெள்ளி செவ்வாய்க்கு தெரிஞ்சு சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லா காரியமும் நிறைய வரும். இங்கே வந்து என்னன்னா 33 கோடி தேவர்களும், 48,000 ரிஷி, 15 சித்தர்களும் தாமன் நடந்தரும். எல்லா கோயிலுக்கு வந்து கருப்பசாமியும் காவல் காக்கும். இங்கே வந்து பெருமாள் வந்து காவல் காத்திருக்காரு, அது பூத வடிவத்தில் காவல் காத்ததுனால அவருக்கு பேர், இந்த அடிவாரத்தில் இருக்கிற பெருமாளுக்கு பேர் பூதநாராயணசாமின்னு பேர், காவல் தெய்வம். ரொம்ப விசேஷமாக இருக்குது, மக்கள்லாம் நிறையா வந்து போகிறாங்க. நன்றி. இவரை தரிசித்துவிட்டு மலை மேல் கொஞ்சம் ஏறி சென்றால் சித்தர்களும் மதுரை மீனாட்சி அம்மன் தவம் புரிந்த இடமும் அங்கே உள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் மிக அமைதியான இடம் இது. பறவைகளின் சத்தம் மனதிற்கு ஒரு சமாதானத்தை தருகிறது. இங்கு நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தியானம் செய்யலாம். அப்படி ஒரு ஆழ்ந்த நிம்மதி இங்கே கிடைக்கிறது. இங்கு ஒரு முறை குடும்பத்தோடு சென்று சுருளி வேலப்பரின் அருளை பெற்று வாருங்கள். சுருளி வேலப்பருக்கு அரோகரா.